எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மைசூர் ரசம் பண்ணலான் இருக்கேங்க. எனக்கு ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ரசம் பண்ண தெரியும். அது எல்லாமே கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ல இருக்கும். ஒவ்வொன்றா எல்லாமே நான் வீடியோ போடுறேன் பாருங்க. இதுக்கு மைசூர் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து இது போல ஒரு பெரிய கப் நிறைய தண்ணி ஊற்றி ஒரு அரை தக்காளி பழமும் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா 7 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா இது போல் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு இது வந்து வறுத்து போடுறது. ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு பாதி வரமிளகாய், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது எல்லாமே லேசாக நல்லா கடாயில் வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். ஒரு அரை தக்காளி பழம் இது போல் வெட்டி வச்சுக்கிங்க. கொத்தமல்லி தலை, எனக்கு என்கிட்ட தண்டு நிறைய கொத்தமல்லி தண்டு இருக்குன்னு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் தாளிக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு 4 பல் பூண்டு எடுத்து இதில் போட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கிங்க. ரசத்துக்கு கொத்தமல்லி, வரமிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுப்பட்டதும் அடுத்தது வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயமும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்குங்க. வெந்தயமும் வறுப்பட்டதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை மூணையும் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்குங்க. ஜீரகம் நல்லா இந்த போல் நல்லா வறுப்பட்டதும் தேங்காயும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கிற சாமான் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம், மையை கூட அரைச்சிக்கலாம். இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை, தக்காளி பழம் போட்டு நல்லா ஒரு கொதி வர விடுங்க. வச்சுருக்கிற புளி ஊற்றி தக்காளி பழம், அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி பழமும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ரசம் ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு, கொத்தமல்லி தலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் வெல்லம் ஒரு ஸ்பூனு. இது வந்து ஆப்ஷனல், தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இது போடாமையும் இருக்கலாம். ஆனால் இது போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசப்பொடி இது போல் நசுக்கி வச்சதை போட்டுருங்க. பொடியாக்கி வச்சுருக்கிறத போட்டு ஒரு கொதி நல்லா கொதி வரட்டும். ரசம் நல்லா 2 கொதி வந்துருச்சுங்க. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தோரம்பருப்பை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பை போட்டுக்குங்க. உப்பை போட்டு உப்பு சரி பார்த்துட்டு இப்போ தாளிச்சிடலாம் ரசத்துக்கு. இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ரசம் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு கடாயில் சூடானதும் எண்ணெய் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு எல்லாம் போட்டு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கடுகு வெடித்ததும் எடுத்து இதில் ஊற்றணும். நல்லா கடுகு வெடித்ததும் எடுத்து ரசத்தில் ஊற்றிக்கலாம். ரசம் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. மைசூர் ரசம் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இதே போல் செய்து வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள்.